ரொம்ப அத்தியுதமானதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பெரியவா அடிக்கடி சொல்லக்கூடிய ஸ்லோகம். பால்யே கிரீடனகாசக்தாக யௌவனே விஷயோன்முகாக அஜ்ஞானயந்தியசக்தியாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம். கீழ்நாளெல்லாம் விளையாட்டுத்தனமாக போக்கி ஆயிடுத்து. பால்யே கிரீடனகாசக்தாக குழந்தைத்தன்மைகள் எல்லாவற்றையும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு விளையாடி ஆயிடுத்து. யௌவனே விஷயோன்முகாக இளமை எல்லாவற்றையும் கூட மொத்தமாக பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறதும் குழந்தை பொண்டாட்டிகளை எல்லாம் காப்பாற்றுறதுங்கிறதுலேயும் லௌகிகமானதான துராசா பீடித்தங்களாகவே விஷயங்களிலேயே சிற்றின்பங்களிலேயே கழித்தாகிவிட்டது. சிற்றின்பம்னா பணத்தை ஈட்டுறதெல்லாம் கூட சிற்றின்பம் தான், வெறும் ஏதோ சாரீரகமான சுகம் மாத்திரம் இல்லை. அப்போது வார்த்தக்யம் வந்த பொழுது அஜ்ஞான யந்தி அசக்தியாச்ச, அப்போ அசக்தி வந்துடுறது உடம்புல. அப்போ அசக்தி வந்த காரணத்தினால் அந்த முட்டாள்கள் வார்த்தகம் சமுபஸ்திதம் வந்துவிட்டதான வார்த்தக்யத்தை அசக்தியா நயந்தி, சக்தி இல்லாமல் எதை பண்ணணுமோ அதை பண்ணுவதற்கான சக்தி இல்லாதவர்களாகவே கழித்து விடுகின்றார்கள். வார்த்தகம் சமுபஸ்திதம் தஸ்மாத் பால்யே விவாகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா பால்ய யௌவன விருத்தா விருத்தாத்யைஹி தேகபாவைர சம்யுதாஹ. அப்போ எங்க பிரஷ்னர், பால்யத்திலேயே நாம் அந்த பெருமாள் விஷயக்கமானதான இந்த உத்தம கதி லாபத்துக்கான எண்ணத்தை எல்லாம் கொண்டிருப்போமானால், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தான் நான் இருக்கேனே அதை பண்ணுங்கோன்றான், இன்றைக்கி நான் சொல்கிறேனே கேட்டுக்கோங்க பண்ணுங்கோன்றான். நமக்கெல்லாம் இதெல்லாம் கீழ் நாளில் சொல்லியிருந்தா எவ்வளோ பண்ணியிருக்கலாம். சுவாமி ஏகாதசி விரதத்தை இப்படி இருந்திருக்கலாம், இத்தனை உற்சவத்தை நான் இருந்திருக்கலாம், இத்தனை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இப்படி கற்றுருக்கலாம், இந்த வேதத்தை இப்படி கற்றுண்டு அதை நாம் நல்லா நொற்று பண்ணி வைத்து கொண்டு பாராயணம் கோஷ்டி இதுக்கெல்லாம் போயிருக்கலாம். இன்றைக்கி 45 வயசாகிடுத்து நான் என்ன பண்ணுறது, 50 வயசாகிடுத்து என்ன பண்ணுறது, 60 வயசாகிடுத்து என்ன பண்ணுறது, கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரலான்னா கூட முடியலை உடம்பு அப்படிங்கிறோம். அதை தான் சொல்கிறார், பால்யத்தில் எல்லாம் கிரீடனகாசக்தாக குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு பொம்மைகளை விளையாடுறவாளாக இருக்கா, யௌவனே விஷயோன்முகாக இளமையில் நன்ன சிற்றின்பங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கா, அஜ்ஞானயந்திய சக்தியாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம் வந்துவிட்டதான இளம் கிழத்தன்மையை அசக்தியோடு கழிக்கின்றார்கள், என்ன பண்ணுறதுன்னு முடியாமல் கழிக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணுனார், தஸ்மாத் பால்யே விவேகாத்மா யதே தஸ்ரேயசே சதா, பால்யத்திலேயே நாமும் ஸ்ரேயஸுக்காக நன்னா முயற்சித்து விடலாமே அப்போ சௌக்கியமாக போயிடுமேன்னார். பால்ய யௌவன விருத்தாத்யைஹி தேகபாவை ரசம்யுதாக, பால்யமோ யௌவனமோ அல்லது வார்த்தக்யமோ இதில் இந்த தேகத்தினுடையதான இந்த தன்மைகளையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கணிஷிக்காமல் அதெல்லாம் அசம்யுத்தா அதோடு தொடர்பில்லாதவர்களாய் கீழ்நாளிலேயே நமக்கு நாம் எம்பெருமானுடையதான தாசபூத்தர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை கொண்டாடலாமே, அதை பண்ணிகிட்டு இருக்கலாமேன்னு சொல்கிறான் அந்த குழந்தை. ததே தத்வோ மயா கியாத, உடனே அவள் கேட்பா இதெல்லாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னாரு. டே டே நான் தான் சொல்லிட்டு இருக்கனே கேளுங்கோ. ததே தத்வோ மயா கியாத்தம் யதி ஜானீத நான்றுதம் ததஸ்மத் பிரீத்தையே விஷ்ணு ஸ்மர்யதாம் பந்த முக்திதாக. உங்களுக்கு நான் இதெல்லாம் இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கிற பொழுதே இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நன்னாக இருந்திருக்கும். நாம் அப்படி தானே சொல்கிறோம், நாம் இருந்து சொல்கிறோம்னா எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அந்த நாள்லேயே சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் சுவாமி அப்படின்றோம். நாமோ அப்படின்னு நினச்சிக்கிறோம், என்ன தோஷம் நம்ம பேரில் இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் சொல்லி கொடுத்தா, எத்தனை கோவிலுக்கு போயிருக்கோம், அங்கே அத்தனை பேர் 4000 சொல்கிறாளே, அத்தனை பேர் அங்கே பெருமாளுடைய கோஷ்டியில் வேத பாராயண கைங்கரியத்தை பண்ணுறாளே, அத்தனை பேர் அங்கே அத்தனை ஸ்தோத்திர பாட்டாதிகளை சொல்கிறாளே, அத்தனை சாஸ்திரநாமாதிகளை எல்லாம் சொல்கிறாளே, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமே, அந்த ஆசை வரலையே நம்மளுக்கு, அது தீராத ஒரு ஒரு தீராத காதல் அவைகளில் வந்திருந்தா எப்படி நாம் கற்றுக்காமல் போயிருந்திருப்போம். அப்போது இந்த குழந்தை சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்கிறத சொல்லிட்டேன், ததே தத்வோ மயா க்ஷாத்தம் யதி ஜானீத, நாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்பா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் நினைத்தீர்களானால், யதி ஜானீத நான் ரித்தம், பொய் இல்லை இது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் நம்புவீர்களானால் அவசியமாக நீங்கள் ததஸ்மத் பிரீத்தையே விஷ்ணு ஸ்மர்யதாம். அந்த குழந்தை சொல்கிறான், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், பெருமாளை ஸ்மரணம் பண்ணுங்கோல், விஷ்ணு ஸ்மர்யதாம்னு சொன்னார். விஷ்ணு ஸ்மர்யதாம் பந்த முக்திதாக, இந்த பந்தத்திலிருந்து மோட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷ்ணுவை தியானியுங்கோல், அதை பண்ணுங்கோல் போரும்னு சொன்னான் அந்த குழந்தை.